இன்றைய காணொளி பதிவில் விண்வெளி ஆய்வு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறேன். பொதுவாக விண்வெளியை ஆய்வு செய்கிறதுக்கான நோக்கங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று வந்தங்கட புவி அமைந்துள்ள முறை பற்றி அறிகிறதுக்காக, அது மாதிரி உயிரினங்கள் புவி தவிர வேறு கோள்களில் வாழுதா என்று சொல்லி அறிகிறதுக்காக மேற்கொள்ளப்படுது. மறுது நாங்கள் வாழ்கிற புவிக்கு வேறு வான்பொருட்களால் ஏதாவது ஆபத்துக்கள் நிகழுமா, அதுமாதிரி வேறு வான்பொருட்களால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கு, அதுமாதிரி விண்ணில் உள்ள வேறு வேறு பயன்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் விண்வெளி வந்து ஆய்வு செய்யப்படுது. இதில் முதலாவது நாங்கள் விண்வெளி ஓடங்கள் பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலங்களில் மனிதர்கள் அற்ற விண்வெளி ஓடங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு மனிதர்கள் செல்லக்கூடிய ஓடங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விண்வெளி ஓடங்கள் வந்து பாவனைக்கு வந்தது. உதாரணமாக கொலம்பியா ஓடத்தை நாங்கள் சொல்லலாம். இது வந்து அப்படியேண்டா ஒரு ராக்கெட்டை போல் ஏவப்பட்டு திருப்ப ஒரு விமானத்தை போல தரைய வந்தடையக்கூடியதாக இருக்கும். மற்ற விண்வெளியிலிருந்து ஆய்வு செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட முதலாவது விண்வெளி ஆய்வு நிலையம் வந்து மீர் என்று சொல்லுவோம். இது வந்து 1986 2001 வரை புவியை சுற்றி வலம் வந்துச்சு. இப்பவும் விண்ணில் வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. இது விண்வெளி பயணத்தில் வந்து ஒரு தரிப்பிடமாக பயன்படுத்தப்படுது. இதில் பல ஆய்வுகள் நடக்குது. மற்றது புவியை சுற்றி பல செய்மதிகளும் வந்து விளம்பெறுது, சேட்டலைட்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டலைட் வந்து தொலைத்தொடர்புகளுக்கு, புவியில் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்களை அறிஞ்சு கொள்வதுக்கு, அது மாதிரி புவியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அவதானிக்கிறதுக்கும் இந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது விண்வெளி ஆய்வில் ஏற்படுகின்ற சவால்களும் அதை வந்து நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறோம் என்றதையும் வந்து பார்ப்போம். ஒரு விண்வெளி ஓடம் வந்து விண்ணிலிருந்து புவியின் வளிமண்டலத்துக்குள்ளே நுழையக்க வேகம் வந்து அதிகரிக்கும். அப்போக்கு அந்த வளிமண்டலத்தோடு ஏற்படுகின்ற உராய்வால் விண்வெளி ஓடத்துக்கு வந்து சேதம் ஏற்படலாம். இதை வெற்றி கொள்றதுக்காக அங்கே என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், விண்வெளி ஓடத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிற முறையில் வந்து அந்த விண்வெளி ஓடங்கள் வந்து உருவாக்கப்படுது. அடுத்தது இந்த விண்வெளி ஓடத்துக்கு வெளியில் வேலையில் ஈடுபடைக்க அமுக்க வேறுபாடு இருக்குந்தான். இதால் குருதியில் வலிக்குமிழிகள் உருவாகி மரணம் கூட நிகழலாம். அப்போ அதுக்கேற்ற வகையில் உடலுக்கு தேவையான அமுக்கத்தை வழங்கக்கூடிய முறையில் விண்ணுக்கு செல்ல பயன்படுத்துகின்ற அந்த ஆடைகள் வந்து தயாரிக்கப்படுது. அடுத்தது விண்ணில விண்வெளி வீரர்கள் தங்கட உடல் நிறை இழந்ததப்ப மாதிரியான ஒரு உணர்வை வந்து பெறுவினா. அங்கே புவியர் பேர்முடல் இல்லை தான், அதான் மருது விண்வெளி ஓடத்துக்கு வெளியில் வேலையில் ஈடுபடைக்க அவையில் செயற்படுகின்ற சிறிய விசை கூட நீண்ட தூரம் அவர்களை வந்து தள்ளி செல்லும். அப்போ இதுக்காக என்ன செய்வினம்னு சொன்னால், ஓடத்துக்கு வெளியில் வேலையில் ஈடுபடும் போது ஓடத்தோட கம்பி இழையொன்றின் மூலமாக உடலை இணைச்சி வச்சிருப்பேன். மற்றது விண்ணில் படுத்திருக்கைக்குள்ள கை கால்கள் வந்து எல்லாம் சுயமாக மிதக்கும். அப்போ விண்ணில் உறங்குறதுக்கு என்ன செய்வினம்னு சொன்னால், உறையுண்டு பயன்படுத்துவினம். அது மாதிரி உறங்கும் போது கை கால்கள், வயிறு, நெற்றி அதுகள் வந்து தடித்த ஒரு வேரின் மூலமாக அந்த உறையோடு பொருத்தப்பட்டு இருக்கும். அது மாதிரி இந்த விண்வெளி ஓடத்தை செயலிழக்க செய்து புவியை சுற்றி ஓடம் மிதக்கைக்குள்ள விண்வெளி வீரர்களும் என்ன செய்வினம்னு சொன்னால், மிதப்பினம். அப்போ இதுக்காக புவியில் மிதக்கிற சூழல் ஒன்றை ஏற்படுத்தி விண்வெளி வீரர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகள் வந்து வழங்கப்படுது முன்கூட்டியே. அதுமாதிரி விண்ணில் ஏற்படுகின்ற நிறையற்ற சூழல் வந்து அந்த விண்வெளி வீரற்ற காது, தோல், தசை அதுண்ட தொழிற்பாட்டுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். மற்றது அதோட என்ன பிரச்சனை நடக்கும்ன்றா, உள்ளந்தண்டின நீளம் வந்து ஒரு அங்குலத்தால் அதிகரிக்கும்.
அத்தோட இதயத்தின் தொழிற்பாடு குறைவடைகிறதோட முகம் வீங்கிறது, தலையில் பேரம் அதிகரிக்கிறது, அப்படியான மாற்றங்களும் ஏற்படும். இதுக்கு என்ன செய்வினம்னு சொன்னால், இந்த ஃபேஸ் மேக்கர் பாவித்து இதய துடிப்பை அதிகரிக்கிறது, மற்ற தினமும் டெண்டுமணத்தியாலங்கள் உடற்பயிற்சி செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களின் மூலம் பயிற்சி வழங்குவேன். அடுத்து வந்து இந்த விண்வெளி ஓடத்தின் சிறிய இடத்துல நீண்ட காலமாக தங்கியிருக்கிறதால மனநோய்களுக்கு ஆளாகலாம். அப்போ அதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், பல்வேறுபட்ட நிறங்களை கொண்டு அந்த விண்வெளி ஓடத்தின் உட்புறத்தை அலங்கரிக்கிறது, அது மாதிரி புவியை பார்க்குறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, இசையை கேட்குறது, அது மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை வழங்குறது, புதிய பழங்கள் உணவுகள் வழங்குறது, அது மாதிரி அவைக்கு வார அந்த கடிதங்கள் பரிசு பொருட்கள் அதுகளை பங்கிட்டு கொள்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த மாதிரியான செயற்பாடுகள் மூலமாக மன அழுத்தங்களுக்கு உட்படுற தன்மைகள் வந்து குறைக்கப்படுது. இன்றைய பதிவில் நாங்கள் வந்து விண்வெளி ஆய்வு தொடர்பாகவும் விண்வெளி வீரர்கள் எதிர்நோக்கிற சவால்களும் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்கிற முறைகள் தொடர்பாகவும் பார்த்தோம். இன்னொரு விண்வெளி தொடர்பான பதிவில் இது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்ப்போம். நன்றி.